வணக்கம் நம்மளோட பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இருக்காங்க அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் சோ இப்ப மணிப்பூர் விவகாரத்தை பொறுத்தளவுல சுப்ரீம் கோர்ட் சில காட்டமான கேள்விகளையும் கருத்துக்களையும் பதிவு பண்ணிருக்காங்க எழுப்பின கொஞ்சம் முக்கியமான கேள்விகள்னு பார்த்தோன்னா ஆறாயிரம் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க பெண்கள் பாதிக்கப்பட்ட கேசஸ்னால் எவ்வளவு அதை அந்த டேட்டா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி நாலாம் தேதி நடக்குதுன்னா ஏன் அதுக்கப்புறம் ஃபோர்டீன் டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணி எஃப்ஐஆர் போடுறீங்க அந்த விஷயங்கள் முக்கியமான நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஒரு அவப்பேர் தான் இது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை கோர்ட்டு கேள்வி கேட்டது வந்து முதல்ல வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளராக இல்லை ஒரு வழக்கறிஞராக அதை வரவேற்கணும் காரணம் என்னென்னா இந்த ஜனநாயக நாட்டில் வந்து எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் இல்லை நீதிமன்றங்கள் வந்து கேள்வி கேட்பது அவர்களோட தலையாய கடமை அந்த கடமையை வந்து கோர்ட்டு வந்து சராமரியாக கேட்டிருக்கிறது கேட்டதும் இல்லாமல் ஒரு சில இடத்துல குட்டு வைத்திருக்கிறாங்க என்னென்னா என்ன தான் பண்ணுறீங்க ஒரு ஆறாயிரம் எஃப்ஐஆர் போட்டேன்றீங்க ஆனால் அந்த எஃப்ஐஆரில் வந்து டீட்டெயில்ஸ் இல்லை அதில் பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க வேறு என்ன மாதிரி தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ இந்த கேள்விகளோட அடித்தளத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த விசாரணை என்பது சரியாக இல்லை ஒருவேளை அந்த கோர்ட்டு கேட்ட அந்த தரவுகள் வந்து அந்த எஃப்ஐஆரில் இருந்திருந்தால் கோர்ட் இந்த ஒரு கேள்வி கேட்பதற்கு கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை கோர்ட்டுக்கு ஏன் கேட்குதுன்னா அந்த தரவுகள் இல்லை அப்போது அங்கே வந்து விசாரணை வந்து ஒரு ஒரு நுனி முல் முனிப்பு மேயரை மாதிரி ஒரு ஒரு நானும் எஃப்ஐஆர் போட்டேன் நானும் விசாரணை பண்ணேன் ஏன்னா நிறைய கேஸில் பார்த்திங்கன்னா அதர்ஸ் அதர்ஸுன்னு போட்டிருக்காங்க அதாவது யார் ஒரு மாபுனா எந்த ஊரை சார்ந்தவங்க எந்த பகுதியை சார்ந்தவங்க ஒரு நாளைக்கு வந்து அவங்க பின்னாடி ஒரு தண்டனை எடுக்கணும் அவங்கள வந்து ஒரு ஒரு குற்ற சட்டத்துக்கு முன்னே அவங்கள நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த நிலைப்பாடு இல்லாமல் நானும் என் வழக்கு பதிவு பண்ணுறேன் நானும் சும்மா ஒரு நாம்கே வாசத்துக்கு விசாரணை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குமோ இது சரியாக இல்லை அப்படின்ற அந்த இருந்து தான் கோர்ட் வந்து இந்த கேள்விகளை எழுதியிருக்கா கே கேட்டிருக்காங்க முதல்ல கோர்ட் என்ன கேட்டதுன்னா அங்கே என்ன அரசாங்கம் நடக்குதா இல்லையா என்ன தான் பண்ணுறீங்க மக்கள் இந்த மாதிரி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் வந்து அங்கேருந்து வர செய்திகள் வந்து ஒன்றும் சரியா இல்லையே இது 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 இந்திய நாட்டுக்கே வந்து ஒரு அவப்பேராக இருக்குது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களோ நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோமான்னு ஃபஸ்ட்டு அரசாங்கத்தை கேட்டாங்க அடுத்தபடியாக இப்போ என்ன கேள்வி வந்ததுன்னா காவல்துறையை நோக்கி கேட்டிருக்காங்க நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு அப்போ அந்த கடமைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த காவல்துறை ஒரு சில கண்ணியமான வேலைகளை செய்யணும் விசாரணையில் அந்த வேலைகள் சரி வர செய்யலையோ அப்படின்ற அந்த ஐயத்தை தான் வெளிப்படுத்தியிருக்காங்க ஒரு பத்திரிகையாளரை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி என்னன்னா நாலாம் தேதி சம்பவம் நடக்குது பதினெட்டாம் தேதி தான் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுறீங்க ஜீரோ எஃப்ஐஆர் போடுறீங்க ஸோ ஃபோர்டின் டேஸ் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் தான் அந்த கேஸ் பார்த்தோன்னா சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ இவ்வளோ டிலே எல்லாத்துலேயும் நடக்குது ஸோ ப்ரெஷர் ரொம்ப ப்ரெஷர் வந்ததுக்கப்புறந்தான் ஒவ்வொரு ஆக்ஷனும் அவங்க எடுக்கிறாங்க ஸோ இவ்வளோ டிலே இருக்குது இவ்வளோ இன்னெஃபிஷியன்சிஸ் இருக்குன்னா அதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இது வந்து அரசியல் தலையீடு இருக்குன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் காரணம் என்னென்னா ஒரு குற்றம் நடந்ததுன்னா குற்றம் நடந்த உடனே குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் படுறதுக்கு உண்டான வேலைகள் செய்யணும் அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் ஒன்று போடணும் அதுக்கு பின்னாடி எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் இந்த எஃப்ஐஆர்ன்றது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் அதுவும் வந்து கொலை இல்லை கற்பழிப்பு அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த எஃப்ஐஆர் வந்து இன்னும் வேகப்படுத்தி படுக்க முடியும் அப்படி சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு மரபான ஒரு விஷயம் வந்து ஒரு முறையாக நடக்கவில்லை காலத்தாமதம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அங்கே இருந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்தாங்கன்ற அந்த கேள்வி வருது அப்போ அந்த ஆட்சியாளர்கள் அங்கே சரி செய்யலை குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் தலைவர்களோ இல்லை அங்கேருந்த இருந்த காவல்துறைகளோ வந்து அவங்களோட கடமையிலிருந்து தள்ளியிருக்கிறாங்க அவங்க சரிவர செய்யாததுனால தான் அந்த கேப்பு அந்த பதினாலு நாள் கேப்பு இப்போ இந்த பதினாலு நாளில் வந்து தரவுகள் அழிக்கப்படலாம் எவிடென்ஸு வந்து காணா போகலாம் இல்லை குற்றவாளி தப்பித்து வேறு மாநிலமோ வேறு வெளிநாடு ஓடிடலாம் அப்போ இவ்வளவு கேப் கொடுத்துருக்காங்க எதற்காக இந்த கேப்பு கொடுத்தீங்க யாரை காப்பாற்றுவதற்கு இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்றது விசாரணையில் வரும் ஆனால் கிட்டத்தட்ட இந்த கேள்வியினுடைய மைய கருத்து வந்து ஏன் இந்த தாமதம் எதற்காக இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு அந்த கரெக்டான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இது பத்திரிகையாளர்கள் வந்து இந்த கேள்வி இந்த இந்த விவாதம் இது எல்லாமே வந்து நம்ம வரவேற்கணும் காரணம் என்னென்னா இப்போது அங்கே வந்து திரும்பி உடனே அமைதி நிலவிடணும் அப்படின்னா உடனே உண்டான சாத்தியம் இல்லை ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க இப்போது ஒரு ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்தில் மறைஞ்சிருப்பாங்க இல்லை ஒரு தலைவர் வெட்டி சாய்க்கப்பட்டிருப்பார் இப்போ அந்த குடும்பத்தில் கூட அந்த வலி வேதனை இருக்கு இல்லையா அதை நீங்கள் எப்படி மருந்து போட்டு எப்படி ஆற்ற போகிறீங்க அவங்கள எப்படி திருப்பி ஒரு நார்மலான வாழ்க்கைக்கு கொண்டு வர போகிறீங்க முதல் கேள்வி இரண்டாவது இந்த இரண்டு சமூகத்தினரும் வந்து எப்படி சேர்ந்து நடக்க போகிறாங்க அப்படின்ற இந்த ரெண்டு கேள்விக்கு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவங்க நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு இந்த பிரச்சனை முடியும் இல்லைனா என்ன ஆகிடும்னா எங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரெண்டு பேரை வெட்டினீங்க உங்கள் குடும்பத்தில் நாங்கள் ரெண்டு பேரை கொளுத்துறோம் அப்படின்னு வந்து எதிரிக்கு எதிரி அந்த ஒரு ஒரு பகை தான் வளர்ந்துட்டு போம் இப்போ பகை வளராமல் இருக்கணும்னா அங்கே குறைந்தபட்ச ஒரு சட்ட ஒழுங்கு வந்து நிலைநாட்ட வேணும் அப்படி ஒருவேளை அந்த சட்ட ஒழுங்கை மீறி யாருனா செயல்பட்டாங்கன்னா அவர்கள் மீது தகுந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காம தவறி இருக்காங்க அதை தான் வந்து கோர்ட் வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஜூலை இருபத்தி ஓராம் தேதியே சுப்ரீம் கோர்ட் வந்து அரசாங்கத்தை வந்து எச்சரிச்சிருந்தாங்க இப்போ வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் நாங்கள் எடுப்போம் இஃப் யூடோன் ஆக்ட் வீவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நாங்கள் ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சைட்லேருந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க அட் த மோஸ்ட் இல்லைங்க இப்போ உங்கள் வந்து ஆர்டிக்கல் வந்து டூ டூ சிக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாநில அரசோ இல்லை ஒரு மத்திய அரசோ வந்து சுயமோட்டோ பவர்ஸ்ன்னு வாங்க ஒரு நீதிமன்றத்துக்கு உண்டான சுயமோட்டோ பவர்ஸ் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் தவறு செய்கிறாங்க இல்லை ஒரு சட்டம் வந்து ஒன்று கொண்டு வராங்க அந்த சட்டத்துக்கு வந்து அது மக்களுக்கே வந்து பாதிப்பு வருது அப்படின்னும்போது கோர்ட்டுக்கு ஒரு சில அதிகாரங்கள் இருக்குது அந்த அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் உண்டான அந்த அதிகாரம் இது அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அதுவும் கோர்ட் எடுத்தவுடனே உடனே வரலை கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாள் கழித்து அவங்க கேட்குறாங்க அந்த கேள்வியை இப்போ இந்த இந்த பிரச்சனையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தொண்ணூறு நாள் ஆச்சு தொண்ணூறு நாள் ஆகியும் அங்கே இன்னும் அமைதி நிலவலை இன்னும் அங்கே வந்து ஒரு சுமூகமான ஒரு வாழ்வாதாரத்தை நோக்கி மக்கள் செல்லவில்லை அப்படி இருக்கும்போது அந்த பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுக்கு உண்டான அரசியல் கீழே இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தின் கீழ் அவங்க ஒரு கேள்வியை எடுத்துப்பாங்க இப்போ இது என்ன செய்ய முடியும் அப்படின்னா கோர்ட் வந்து என்ன பண்ணலான்னா தே கேன் ஈவன் ரெக்கமெண்ட் சேஞ்ச் ஆஃப் டிஜிபி இந்த இந்த அதிகாரி இங்கே சரியில்லை அவர் வந்து கடமையை செய்யிட்டார் நீங்கள் ஏன் இந்த அதிகாரியை வைத்து நீங்கள் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அதிகாரி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்போ இது வந்து கிட்டத்தட்ட கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷனாக போயிடுச்சு அதாவது காவல்துறை செய்யக்கூடிய அந்த வேலைகளையும் விஷயங்களையும் விசாரணையும் கோர்ட் வந்து மானிட்டர் பண்ணணும் நீதிமன்றம் வந்து பார்க் பார்க்கிறது ஒரு ஒருவேளை அந்த விசாரணையில் வந்து சுணக்கம் இருக்குது இல்லை யாரால் காப்பாற்றணுன்னு ஒரு முயற்சி இருக்குது இல்லை வந்து எவிடன்ஸ் உடைக்கப்படுகிறது இல்லைனா வந்து ஒரு சில தவறுகள் நடக்குமேயானால் அப்போ கோர்ட்டுக்கு வந்து அதிகாரம் வந்துவிடும் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வந்து சிலை கடத்தல் கேஸ் பார்த்தோம் அப்போ கோர்ட்டே வந்து என்ன பண்ணுச்சுன்னா தமிழகத்தில் வந்து பொன் வேலுன்ற ஒரு அரசு அதிகாரியை வந்து நியமனம் பண்ணி அவரை ஒரு ஸ்பெஷல் ஆக்கி அந்த கேஸெல்லாம் சிலை திருட்டு கேஸை விசாரித்தாங்க அதுபோல் அந்த மாதிரி ஒரு சிலை திருட்டுக்கே வந்து கோர்ட்டுக்கு பவர் இருக்குது அதிகாரம் இருக்குன்னும் போது இங்கே மக்கள் உயிர் சேதமாயிருக்கும் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நூற்றி எழுபது பேர்கிட்ட கவலை இறந்து போயிருக்கிறாங்க இன்னும் நிறைய பேருக்கு வீடு போயிருக்கு குழந்தைகளுக்கு வாழ் பள்ளிக்கூடங்கள் செல்கிறதுக்கு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த அசாதாரண ஒரு சூழ்நிலையில் கோர்ட் வந்து நினைத்தால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளில் மாற்றலாம் அப்போ நல்ல அதிகாரிகள் போடும்போது கண்டிப்பாக இந்த நிலைமையை விட இன்னும் நிலைமை மேம்படும் ஒன்று இன்னொன்று வந்து இப்போ வெளிமாநிலத்திலேருந்து ஒரு சிலரை கொண்டு வந்து நீங்கள் அங்கே ஒரு நிர்வாகம் பண்ணுறீங்கன்னா இப்போது அங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது ஆம்டு ரெ சொல்கிறாங்க அப்புறம் மக்கள்கிட்டையே வந்துட்டு எல்லாருக்கிட்டுமே வந்து புல்லட்டுகள் இருக்குது ஆயுதங்கள் இருக்குன்றாங்க அப்போ நீங்கள் காவல்துறை அங்கே அமுச்சிங்கனாலும் அது எந்தளவுக்கு சரி வர செய்யுன்னு தெரியல இப்போ கோர்ட் மூலியமாக இதை பார்க்கும்போது என்னென்னா மேபி அங்கே இருக்கிற எல்லாம் மாற்றிட்டு வேறு புது செட் ஆஃப் அதிகாரிகள் போடும்போது மேபி இன்னும் ஒரு சில விஷயங்கள் மாறலாம் ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து யார் அரசியல்வாதி யார் பொலிட்டிக்கல் பாஸு மேபி பாஜக ஆதரவு நிலை இல்லை காங்கிரஸ் ஆதரவு நிலை கூட எடுக்கலாம் நமக்கு அது தெரியாது அப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து கோர்ட்டாக எடுத்து செய்யும் போது அங்கே வந்து ஒரு ஒரு அமைதி பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதான் இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ அங்கே மக்கள் நிறைய பேர் பார்த்தோன்னா துப்பாக்கிகளோட கையை கையில் துப்பாக்கிகள்லாம் வச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய பங்கர்ஸ் இருக்குன்றாங்க பங்கர்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது போது பங்கர்ஸ்லாம் இல்லை பட் மணல் அந்த மூட்டைகளால் ஆன பங்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ ஏறக்குறைய ஒரு மினி போர்க்களம் மாதிரி தான் அங்கே வந்து சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இப்போ அதிகாரிகளை மாற்றுறதால போலீஸ் ஆக்ஷனால் இந்த விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா இல்லை இது அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி போச்சு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஃபெயிலியர் சட்டம் ஒழுங்கினுடைய ஃபெயிலியர் அந்த மாநில ஆட்சியினுடைய மாநில ஆட்சி அந்த மத்திய அரசும் சரி மாநில ஆட்சியும் சரி இந்த விஷயத்தில் வந்து நாட் ஓன்லி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் லாண்ட் ஆர்டர் ஃபெயில் மொத்தமாக ஒரு பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராகவே அவங்க ஃபெயில் இருக்காங்க நீங்கள் ஒரு தொண்ணூறு நாள் ஆகியிருக்கு தொண்ணூறு நாள் ஆகியும் வந்து அங்கே ஒரு அமைதியை நிலைநாட்ட முடியலன்னா இன்னும் இந்தியா வல்லரசு அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வருது முதல் கேள்வி இரண்டாவது குறைந்தபட்சம் மனித உயிர்கள் வந்து சேதமாவறுதியோ இல்லை வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்கு உண்டான அந்த பார்வை இருக்குல்ல அது வந்து போகல ஏன்னா பாஜக வந்து இன்னிவரில் என்னென்னா அந்த டினையல் மோடில் இருக்காங்க தப்பே எதுவும் நடக்கல சட்டீஸ்கரில் நடக்கலையா ராஜஸ்தானில் நடக்கலையா மகாராஷ்டிரத்தில் நடக்கலையா வெஸ்ட் பெங்காலில் நடக்கலையா இது என்ன வாதம் இங்கே இருக்கிற பிரச்சனைக்கு வழி சொல்லுங்கள் இதுக்கு எதனா ஒரு விடை சொல்லுங்கன்னா அதை சொல்கிறது இல்லை குறைந்தபட்சம் பிரதமரே அதை பற்றி பேசுகிறதுக்கு விரும்பலையே பாராளுமன்றத்தில் சரி பேச வேணாம் மங்கி பாத்துன்னு ஒன்று இருக்குல்ல வார வாரம் இவருக்கு வேணுன்றதெல்லாம் பேசிக்கிறார்ல அதிலையாச்சும் மணிப்பூர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னா வர்றது கிடையாது அன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் அவை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவருக்கு வேணுன்றதெல்லாம் பேசிவிட்டு என் மனது புண்படுகிறது வலிக்கிறது அதாகிறது இதாகிறதுன்னு சொல்லிவிட்டு அதோடு அன்னைக்கு காணா போனவர் தான் நடவடிக்கை எங்கே நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று ரியாக்ஷன் இன்னொன்று ரெஸ்பான்ஸ் இப்போ ரியாக்ஷன் அப்படின்றது என்னென்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது அவங்கள வந்து ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் வைக்கிறது இது மாதிரி விஷயங்கள் ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ்ன்றது பொறுப்பை எடுத்துக்கொள்வது இந்த அரசாங்கம் மத்திய அரசோ மாநில அரசோ எந்த இடத்துல எந்த நிலைப்பாட்டில் பொறுப்பு எடுத்திருக்கு அந்த உயிர் சேதங்களுக்கு அது கூக்கி இனமோ உயிர் சேதம் மனிதர்கள் அவங்க இந்தியர்கள் அந்த இந்தியர்கள் இறந்ததுக்கு நீங்கள் வந்து இந்திய தலைநகரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆளக்கூடிய பிரதமராகவோ இல்லை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவோ நீங்கள் என்ன பொறுப்பு எடுத்தீங்கன்னா என்ன கேட்டால் பொறுப்பே எடுத்துக்கலை இந்த நிமிஷம் வர இன்னும் இப்படி பத்திரிகையாளர் இப்படி பொறுப்பு எடுத்துக்கலன்னா ஆமாம் உங்களோட நடவடிக்கை அப்படி இருக்கிறது அந்த ஊர் பாருங்கள் மணிப்பூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி சுவிட்சர்லேண்டுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகான ரம்யமான இயற்கை அழகு கொஞ்சுகின்ற ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் இன்றைக்கி வந்து மக்கள் நடக்க முடியாது இன்னொரு ஒரு தரவு சொல்கிறோம் அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ராணுவத்தினருக்கும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கும் உணவு இல்லாமல் அவங்களே வந்து இப்போ விவசாயம் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு மாதம் பார்த்தாங்க உணவு யாரும் தர்றது கிடையாது காய்கறி போகிறது கிடையாது கோழியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் இராணுவத்தினர் இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது நீங்கள் அப்போ பார்த்துக்கோங்க எந்த நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க அங்கே வந்து ஒரு 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 மக்கள் வந்து வாழ்வதற்கு உண்டான ஒரு சூழல் இல்லை மக்கள் வாழ்வதற்கு ஒரு உண்டான ஒரு சூழல் ஒரு மாநிலத்தில் உருவாக்க முடியலனா எதுக்கு முதலமைச்சர் எதற்கு பிரதமர் அதை பற்றி பேசவும் இல்லை அதை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கும் இல்லை சரி எதனா ஒரு முடிவு எதனா ஒரு தீர்வு இருக்குன்னா இல்லை மடை மாற்ற வேலை சிபிஐ யார் கேட்டதோ அந்த கேஸை மாற்ற சொல்லி எதிர்கட்சி கோரிக்கைகள் வச்சாங்களா இல்லை எதிர்கட்சிகள் என்ன கோரிக்கை வைத்தாங்க பாசிதம்பரம் உட்படப்பட்ட ஜனாதிபதி ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல பொதுவாக ஜனநாயகத்தை விரும்புகிறவங்க ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் இருக்கணுன்றாங்க குறைந்தபட்சம் பாஜகன்னு வச்சுக்கிட்டால் கூட பாஜக ஆட்சி கவிழுதுனா கூட ஆனால் அங்கே இருக்க போகிறது ஜனாதிபதி ஆட்சி அதை தான் எல்லோரும் கேட்டாங்க அதை செய்ய தவறாக இல்லை நீங்கள் தயாராக இல்லை அந்த கவர்னர் அதெல்லாம் மாற்றப்பட்டாரா இல்லை இல்லை அந்த முதலமைச்சரை மாற்றத்துக்கு ஒரு அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு துணிவு தைரியம் இருக்குன்னா அதுவும் இல்லை அப்போ எதுவுமே இல்லை அப்படியே கம்முன்னு உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ் ஊழல் கட்சி காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியெல்லாம் பிளவுபடுத்துகிறாங்க சைனா உட்காந்துருக்குறாங்க பங்களாதேஷ்லேருந்து வந்திருப்பாங்க இப்படி வந்துடும் இது என்ன விதமான வாதம் இது அதுவும் இந்தியா தானே அது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஒரு ஏறக்குறைய ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முக்கிய தமிழ் நாளிதழில் ஃப்ரண்ட் பேஜில் பரீன் சிங் அவர்களோட ஒரு பேட்டி வந்து வந்திருந்தது அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற விஷயம் ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான் அவரும் சொல்கிறார் இது வந்து ஒரு ட்ரக் மாஃபியாவுக்கு எதிரான எதிராக நடக்கக்கூடிய ஒரு சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் போட்டிருக்காரு அதே மாதிரி வெளி வெளிநாடுலேருந்து நிறைய பேர் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகிறாங்க அவங்க நம்மளோட காட்டு பகுதிகளெல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க இப்படின்ற விஷயங்கள்ல தான் பேசியிருக்காரு ஸோ அவர் சைட்லேருந்து எங்கள் சைடில் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் தான் ட்ரக் மாஃபியா கூட நாங்கள் சண்டை போட்டிருக்கோன்றார் அது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு பிக்சரை க்ரியேட் பண்ணுற அது எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க ட்ரக் மாஃபியா பெண்களை எதற்கு நின் ட்ரக் மாஃபியா என்ன பண்ணும் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுவாங்க அபின் கடத்துவாங்க கள்ள கடத்தல் பண்ணுவாங்க இல்லைனா வந்து அந்த கஞ்சாவை அங்கே பயிர் வச்சு விளைப்பாங்க இல்லை ஓபிஎம் கடத்துவாங்க இவ்வளோ தான் இதுதான் ட்ரக் மாஃபியானுடைய வேலை ட்ரக் மாஃபியா என்றைக்கின்னா போயிட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குடிசைகளையோ வீடுகளையோ அடித்து உடச்சி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா ட்ரக் மாஃபியா உலகம் பூரா இருக்குது ஸ்ரீலங்காவில் இருக்கலாம் இந்தியாவில் இருக்கலாம் ஆஸ்திரேலியா இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் ட்ரக் மாஃபியாவோட வேலை வந்து அடுத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கிறதோ இல்லை அவங்களை தூக்கி போட்டு கொளுத்துறதோ கிடையாது சர்ச்சைகளை இப்போ எங்கேனா ட்ரக் மாஃபியாக உடச்சிருக்கா மசூதிகளை ட்ரக் மாஃபியா உடச்சிருக்கா ட்ரக் மாஃபியாவோட வேலை என்ன அங்கே வியாபாரம் செய்யணும் கள்ளக்கடத்தல் பண்ணணும் அவ்வளோதான் அவங்களுக்கு தேவை கள்ளக்கடத்தல் இங்கே இருக்கிற பொருளை அங்கே கை மாற்றி விட்டு லாபம் பண்ணிட்டு போயிடணும் அவ்வளோதான் இந்த காரணத்துக்கு வந்து ட்ரக் மாஃபியா அங்கே இருக்குது அந்த அந்த மண்ணில் இல்லாத பிரச்சனை இல்லை பைரன்சிங் சொல்லுவது பாதி உண்மை ஆனால் மீதி பாதி உண்மையை அவர் மறைக்கிறார் ட்ரக் மாஃபியான்றது ஏதோ இன்னைக்கு பைரன்சிங் முதலமைச்சர் ஆனதுனால தான் அந்த இடத்துல வந்ததுன்னு கிடையாது அது ஒரு பார்டர் ஏரியா ஒரு புலி வந்து தாக்கப்பட்டு ஒரு 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 புலிஸ் ஆகுது இல்லை வந்து உங்களுக்கு இருந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறாங்க இல்லை உங்களுக்கு டைமண்ட் கடந்த எதுவாக இருந்தாலும் பார்டர் ஏரியாவில் இதெல்லாம் நடக்கும் அது கள்ள சாராயிரத்துலேருந்து ஆரம்பித்து நல்ல சாராயத்துலேருந்து ஆரம்பித்து போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து பணம் இந்த விஷயங்கள்லாம் போய் வரும் இது வந்து புதிய பிரச்சனை கிடையாது ஆனால் இதை காரணம் காட்டி நீங்கள் வந்து தப்பிக்க நினைக்கிறீங்கன்றத மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் சரி இன்னொன்று சிபிஐக்கு மாற்றினீங்க சிபிஐ இதுக்கு முன்னாடி எந்தெந்த கேஸெல்லாம் ரொம்ப அப்படியே விசாரிச்சு பயங்கரமாக தண்டனை வாங்கி கொடுத்துட்றாங்க டூ ஜியில் பார்த்தோம் ஓபி சைனி அவர்கள் என்ன கேட்டார்னா நான் ரொம்ப நாள் உட்காந்துருந்தேன் தரவுகளும் வரல விசாரணையை என்னால் முடிக்க முடியல எவிடன்ஸே கொடுக்கல நான் வந்து தீர்ப்பு எழுதுறதுக்கு தயாராக காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னாங்க அதேமாதிரி ஆருஷி மர்டர் கேஸ் இனி வரலாம் அது வந்து ஒரு ஒரு முறையான வந்து ஒரு ஒரு நிவாரணம் இல்லை அந்த அது அது என்ன ஆச்சு அப்படின்றது இன்னும் ஒரு சுட்சமாக இருக்குது பெல்லாரியில் கோல் மைனிங் எடியூரப்பா அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருந்தது அந்த கேஸ் என்ன ஆச்சு என்ன விசாரணை வந்தது ஏன்னா தண்டனை வாங்கி கொடுத்திங்களா ஒன்றுமே கிடையாது அப்போது நிறைய கேஸில் எந்தவித விசாரணையுமே பண்ணாத ஒரு சிபிஐ நீங்கள் இதுக்கு வந்து விசாரிக்கிறீங்கன்னா அப்போ அங்கே என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா ஒன்று முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு இது வந்து விஷமத்தனமான விஷமிகளோட வேலை அப்படின்றாரு இன்னொன்று சிபிஐக்கு மாற்றுறாங்க அப்போது சிபிஐக்கு எந்த கேஸை மாற்றுவாங்க ஒரு ஒரு பண மோசடி இருக்குது இல்லை ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாத செயல் இதை வந்து யாராலையும் விசாரிக்க முடியாது அப்படின்னா கண் கட்டுன மாதிரி தெரியுது எவன் குற்றவாளி எவன் இழுத்து போட்டு அடிக்கிறான் யார் பெண்களை நிர்வாணமாக்கி அசிங்கப்படுத்தி மனித மனிதகுலத்துக்கே வயிறார் போல் செயலை யார் செய்கிறதுன்றது தெரியுது அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வன்முறையில் ஈடுபடுறாங்க பெண்கள் மீது பாலியல் சீண்டல் இருக்குது இதுக்கு வந்து ஒரு பதினாலு நாள் எஃப்ஐஆர் போட்ட கேள்விக்கு பதிலை காணும் மாறாக என்ன சொல்கிறாங்க இது வந்து சைனாவிலேருந்து வராங்க மற்ற ஊ அந்த பிரச்சனை இருக்குது புதிய பிரச்சனை இல்லை நீங்கள் பண்ண பிரச்சனை என்ன நீங்கள் ஏன் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றலை சரி அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்குவோம் சைனாவிலேருந்து வராங்க இல்லை வேற ஒரு அண்டை மாநிலத்திலேருந்து வந்து ஊடுருவி ஏதோ தாக்குதல் அப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் எதுக்கு இப்போ பிரதம முதலமைச்சராக இருக்கீங்க இப்போ இதே வந்து மதியில் வந்து காங்கிரஸ் இருந்ததுன்னா வேற எதனா காரணம் சொல்லியிருப்பாங்க நாங்கள் கேட்டோம் கொடுக்கல மாநில கட்சியில் வேற எதனா ஒரு ஆட்சி இருந்ததுனாலும் அதை ஒரு காரணமாக சொல்லியிருப்பாங்க இங்கே என்னென்னா இடியாப்ப சிக்கல் மாதிரி ரெண்டு இடத்துலையும் இவங்களே மாட்டிக்கிட்டாங்க அந்த உண்மையை ஒத்துக்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை நீங்கள் எப்போ வந்து ஒரு ஒரு மனிதாபிமானமோ ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நீங்கள் மாற போறீங்க ஃபஸ்ட்டு தப்பை உணரணும் ஆமாம் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை இல்லை ஒரு முதலமைச்சரை மாத்துறோம் இல்லை வேறு ஒரு ஒரு ஆட்சியாளர் அங்கே போடுறோம் எதையோ ஒன்று பண்ணணும் இல்லையா எதுவுமே பண்ணாமல் இது சைனாவில் வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து போதைப்பொருள் வியாபாரம் பண்ணுறாங்க ஏங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு மூலையில் நடக்கிற ஒரு விஷயத்தை வைத்து ஒட்டு ஒத்த மாநிலத்தினுடைய கௌரவத்தையும் மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தையும் வந்து அடமானம் வைக்கிற வேலையிலவா இது அந்த ஊரை வந்து நேசிக்கப்பட வேண்டிய ஊர் வெள்ளக்காரம் வந்து சும்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து அங்கே வந்துட்டு வரலை அப்போவே வந்து ரோடெல்லாம் போட்டு இது இன்டர்நேஷ்னல் பார்டர் இது மணிப்பூர் மிசோரம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இப்படிக்காக போனால் பர்மா பர்மாவை பிரித்து கொடுக்குறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து வசதிகள்லாம் வந்தது இவ்வளோ பெரிய ஒரு இடத்தை வந்து நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படி வந்து ஒரு சொர்க்கமாக இருந்த ஒரு ஊரை வந்து இன்றைக்கி சூறையாடி விட்டு நாசமாக்கி விட்டுட்டு கேட்டால் போதைவாசிகளோட இது வேலை இது வந்து அந்நிய நாட்டினுடைய பிரச்சனை அப்படின்னு கை கழுவிட்டு போகிறது என்ன இருக்குது ஏன் ஓட்டு கேட்டு போனீங்களே அப்போ அன்றைக்கி தெரியலையா மணிப்பூர் வந்து இந்த சிக்கலெலாம் இருக்குன்னு அன்றைக்கி நல்லா இருந்ததா அப்போ ஓட்டு கேட்கும்போது அப்போ நல்லா இருந்தது அப்போ அவங்க மக்களாக தெரிஞ்சாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க வந்து தவறான வியாபாரம் பண்ணுற ஆளுகளாக நீங்கள் சித்தரிக்கிறீங்க ரைட் கோர்ட் முன்வைக்கிற இன்னொரு முக்கியமான அப்சர்வேஷன் என்னென்னா மணிப்பூரில் அங்கே கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மெக்கானிசம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அங்கே கான்ஸ்டியூஷன் மெக்கானிசம் கம்ப்ளீட்டாக உடஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ யூஷுவலாக அந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் சொன்னது போல் ஜனாதிபதி ரூல் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த அப்சர்வேஷன் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இது வந்து அவங்க வந்து முன்னாடி சொன்னதை இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறாங்க கண்டிப்பாக பாஜக அரசு கொஞ்சமாச்சு சி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு நீங்கள் அதை செவி சாய்க்கவில்லை மற்றவர்கள்லாம் கருத்து சொன்னாங்க செவி சாய்க்கவில்லை கோர்ட்டுக்கு வந்து பாஜக அரசு எதிரி அல்ல மனிதாபிமானத்தையும் மக்களோட உயிர் சேதம் வந்துடக்கூடாதுன்ற அந்த அடிப்படை அக்கறையில் இருந்து அவங்க அந்த கேள்வியை எழுப்புறாங்க ஒரு மனிதாபிமான ஒரு கேள்வியை தான் கோர்ட் எழுப்பிகிட்டு இருக்கு அப்போ கோர்ட்டே இதை கேள்வி எழுதும்போது பாஜக என்ன செய்யணும்னா ஓகே ரைட்டு ஒத்துக்கணும் நீங்கள் இப்போ ஜனாதிபதி ஆட்சி அங்கே போட்டுவிட்டு உங்களுக்கு என்ன அங்கே நடந்த தவறு எல்லாம் தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதுக்கு ஒரு பெரிய தைரியம் ஒரு பெரிய மன வலிமை வேணும் அந்த மன வலிமை இவங்களுக்கு இல்லை அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட் கேட்டால் கேட்டுட்டு போட்டோம் நம்ம அமைதியாக நம்ம பார்க்க வேண்டிய வேலையை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி செய்கிறான் சரி இது ஒன்று இப்போ இதில் எதிர்க்கட்சிகள் வந்து என்ன கேள்வி கோரிக்கை வைக்கிறாங்க சீக்கிரமாக நடவடிக்கை எடுங்க பாராளுமன்றத்தில் வந்து ஐயா பிரதமர் வந்து பேசணுன்றார் அந்த பேசுகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டால் இந்த செக்ஷனில் பேசணும் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் டிஸ்கஷனுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் லாங் டேர்ம் டிஸ்கஷனுக்கு வந்து அப்படிலாம் பேசக்கூடாது என்ன விதமான வாதம் இது மிஞ்சி கேட்டால் வந்து அந்த மாநிலத்தை பாருங்கள் அதுக்கு தான் கோர்ட்டே குட்டு வச்சுருக்கு உச்ச நீதிமன்றமே கேட்டிருக்கு நீங்கள் வந்து எதுக்குங்க அதையும் இதையும் ஒப்பிட முடியாது இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கங்க பெண்கள் மீது அங்கே தவறு நடக்குது தான் நடக்குது நாற்பத்தி ஆறு பேர் வந்து வன்முறையில் வந்து இறந்தாங்க உள்ளாட்சி தேர்தலின் போது கட்சிக்காரர்கள் இறந்தாங்க கொழுப்பு எடுத்துக்கிட்டு போயிட்டு தடியும் கட்டையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த தேர்தலை எப்படின்னா ஜெயிச்சிடணும் அந்த தேர்தல் எப்படின்னா வந்து நான் தான் இருக்கணும் நான் தான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெறி பிடித்தவர்கள் மாணவர்கள் இறந்தாங்க இரண்டு கட்சியிலையும் வச்சுக்குவோம் பாஜகவிலையும் இறந்தாங்க வெஸ்ட் பெங்கல் இது வந்து இவ் இவர்கள் வந்து அரசியல் வியாபாரிகள் இவர்கள் மடிவதையோ இவர்கள் அடித்துக் கொள்வதையோ பத்தியோ மற்றவர்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஒரு கேள்வி இருக்காது பட் இங்கே அப்படி இல்லை குடும்பங்கள் அழிக்கப்படுகிறது குழந்தைகள் சிதைக்கப்படுகின்றனர் பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுறாங்க இது எப்படிங்க மனித கு மனித உரிமை மீறல் இதுங்க இதையும் அதையும் வந்து ச அரசியல் சண்டையை எப்படி ஒப்பிடுவது நம்ம அப்படி தான் இருக்குவங்களோட புரிதல் கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் இதை காலத்தாமதப்படுத்துகிறாங்க விட ஒரு பயங்கர ஒரு 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 நாகரிகமான முறையில் கோர்ட்டு வெளிப்படுத்த முடியாது கோர்ட்டே சொல்லுது எப்போ அரசியல் சாசனம் பிரகாரம் நீ வந்து ஃபெயிலியர் ஆகிட்ட ஸ்ரீலங்காவில் பார்த்தோம் நம்ம இலங்கையில் பார்த்தோம் இலங்கையில் என்ன நடந்தது இதே தான் கிட்டத்தட்ட மக்களுக்கு அவங்க வந்து அவங்களோட ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை போயிடும்போது என்ன ஆகிடும்னா சட்டம் ஒழுங்கு அவங்க கையில் எடுத்துக்குவாங்க அப்போ என்னென்னா அடிப்படையில் அது மெய்த்தியின மக்களோ இல்லை கூக்கியின மக்களோ அவர்களுக்கு பாஜக அரசின் மீது நம்பிக்கை போய்விட்டது சிங் அவர்களே அவங்க அவங்க முதல்வராக ஏற்றுக்கலை அவங்க தலைவராக பார்க்கலை அதனால தான் வந்து அந்த போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது கிட்டத்தட்ட உள்நாட்டு போர் தானே ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிறதையும் ஒருத்தர் ஒருத்தர் கொளுத்திக்கிறதையும் நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது இதை வந்து இன்னி தேதி வரலும் புரிந்துக்காமல் பாஜக வந்து இந்த பிரச்சனையினுடைய அழுத்தத்தை புரிந்து கொள்ளாமல் அரசியல் செய்து விளையாடி கொண்டிருக்கிறது அதில் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னது போல் பாஜக வந்து ஏற்றுக்கலாம் இங்கே அங்கே எங்களோட கவர்மெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறோம் சிங் வந்து அவரோட கவர்மெண்ட் வந்து அங்கே கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஸோ நாங்கள் சிஎம்மா மாத்திரோன்னு ஏதோ ஏதோ ஒரு ஆக்ஷன் அங்கே எடுக்கலாம் இல்லையா எடுத்துட்டா பிரச்சனை வந்து இதோட சால்வ் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்லமெண்ட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போகாது மோடி அவர்களை எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்க மாட்டாங்க இப்போ இதை பண்ணாமல் ஸ்டபானாக இருக்கிறனால இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் போடுறாங்க அதே மாதிரி இந்தியாவுலேயும் பார்த்தோன்னா எதிர்கட்சிகள் அதை வச்சு நிறைய பிரச்சனைகள் வந்து ஆளும் கட்சி கொடுத்துட்ருக்காங்க ஸோ மோடி அவர்களுக்கு அவர் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தோற்று போச்சு இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சிஎம் தான் அவர் மேலே கூட பழியை போட்டு அதை சால்வ் பண்ணிடலாமே ஏன் அவரையும் டிஃபெண்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் கூட பேக் போகாமடி ஸ்டபானாக இருக்கணும் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தலைக்கு ஏறிவிட்டது இல்லை பணம் ரொம்ப அதிகமாக ஆகிவிட்டதுன்னா மற்றவங்க பேசுறது வந்து கே கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக அரசியலில் சொல்லுவாங்க நான் வந்து அந்த அந்த பொதுவான அந்த கருத்தை வந்து இங்கே கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா பிரதமர் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது ஒரு சைடு இருக்கட்டும் பிரதமருக்கு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு யாருமே ஆள் இல்லையான்ற அந்த கூட ஒரு கேள்வி வருது உங்களுக்கு அந்த கட்சி வந்து இன்றைக்கி அவ்வளோ ஒரு சின்னாபின்னமான ஒரு சூழ்நிலைக்கு கேள்விக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாஜக எங்களை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை கண்ணு கெட்டினதுல எதிரிகளே இல்லை என்று மாறு தட்டி கொண்ட பாஜக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ண இல்லை பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ண இல்லை மணிப்பூர் உங்களால போகவே முடியல முதலமைச்சர் உங்கள் கட்சியை சார்ந்தவர் ஆனால் அமித்ஷா அவர்களால் அங்கே வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியுமா இன்றைக்கி போக முடியாது மக்கள் சூழ்ந்துக்கிறாங்க பிரதமர் அங்கே போறதுக்கு அவருக்கு வந்து முகம் இல்லை மக்கள் அழுவாங்க மக்கள் கேள்வி கேட்பாங்க அது எந்த இனமாக இருக்கட்டும் என்ன பதில் சொல்வாரு ஏன்னா அங்கே போய் பிஆர் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது இவர் போற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாட மாளிகை கூட கோபுரம் அங்கே போய் டாடா காட்டுறது தொப்பி எடுத்து போட்டுக்கிறது அந்த வெளிநாட்டவர்களை புகைப்படம் எடுத்துக்கொள்கிறது அப்புறம் அங்கே போய் பாரத் மாதாக்கி ஜெயின்றது வந்தே பாரதன் பாட்டு பாடுறது இந்த மாதிரி ஒரு ஆப்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் அங்கே போய் செய்ய முடியாது அப்போ அதனால் அங்கே வந்து அதை பற்றி நடந்து நடக்காத மாதிரி தெரிந்து தெரியாத மாதிரி ஒரு மௌனம் காக்கிறார் இதற்கு என்ன பொருள்னா அடிப்படையில் அந்த மனிதாபிமான செயல் இருந்தால் உச்சநீதி அரசர் எப்படி வந்து துடிக்கிறாரோ கேள்வி கேட்குறாரோ அதே கேள்வியை பிரதமர் கேட்கும் ஜனாதிபதி கேட்கணும் ஜனாதிபதிக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எப்பயுமே ஒரு ரப்பர் ஸ்டாம்பை கொண்டு வந்து நீங்கள் ஜனாதிபதியாக போட்டுறீங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் உங்களோட கொள்கையோட ஒத்து போகிற ஒரு ஆளை எடுத்துகிட்டு வந்து கவர்னராக போட்டுறீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க மேலே இருக்கிற அமித்ஷாஜியும் மோடிஜியும் அமைதியாக இருக்கிறதுனால அவங்களும் அமைதியாக இருக்காங்க ஸோ அடிப்படையில் ஒரு மக்களாக ஒன்றும் இல்லைங்க ஒரு நாயை ஒரு எடுத்து ஒருத்தர் அடித்தா கூட மனிதர்கள் என்ன கேட்பாங்கப்பா வாயில்லா ஜீவன் அது எதுக்குப்பா கல் எடுத்து அடிக்கிற அதுக்கு வந்து சட்டம் இருக்குது ஒன்று அது வந்து நாய் பிடிக்கிறவங்ககிட்ட கொடு அப்படி இதுதான் சட்டம் மகாத்மா காந்தி இதுதான் சொன்னார் இந்த இந்த ஊரில் ஜீவராசிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அது வாழ்வாதாரம் என்ன கொடுக்குறதோ அதுதான் அவங்களோட ஜனநாயகத்தோட மாண்பை வந்து மேம்படுத்தணுன்னாங்க இப்போ சர்வதேச லெவலில் அமெரிக்க தூதர்லேருந்து மற்ற வெளிநாட்டு அயல் தூதுவர் எல்லாருமே வந்து கேள்வி கேட்கிறேன் மிக கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க இந்தியா மேலே அதை பற்றி எல்லாம் கவலை இல்லாமல் நாங்கள் எது வந்தாலும் தொடச்சி போட்டு போயிடுவோம் அப்படின்னா இது வந்து என்ன விதமான மனநிலைன்னு எனக்கு புரியல இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் வந்து நம்ம கொரோனாவில் பார்த்தோம் அப்பவும் இப்படி தான் அவங்க காசிலையும் பிணங்கள் மிதக்கிறது யமுனால பிரச்சனை இருந்தது உத்தரப்பிரதேஷ் பூரா பிரச்சனை இருந்தது அப்பவும் வந்து ஏற்றுக்கலை ஒத்துக்கலை டிமானடைசேஷன் பீரியடில் நிறைய பேர் மக்கள் கஷ்டப்பட்டாங்க நடந்தே போய் நிறைய பேர் ரயிலெல்லாம் வந்து பாதிப்புக்குள்ளானாங்க அப்பவும் வந்து செவி சாய்க்கவில்லை ஜிஎஸ்டி வந்து இவ்வளோ வரி சுமை அதிகமாக இருக்குது மக்கள் கரடியாக கத்துறாங்க பிள்ளைங்கிறாங்க அப்பவும் சரி சாய்க்கவில்லை அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்து ராஷ்ட்ரா பாரதிய கி ஜெய் ராமர் கோவில் கட்டுறோம் இதுதான் இதை தாண்டி வேறு எதை பற்றியும் சிந்தனை கிடையாது ஸோ அடுத்து இப்போ என்னென்னா சொல்யூஷன் என்ன ஃப்யூச்சர் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் கரெக்டான ஆக்ஷனை கரெக்டான விஷயங்களை அவங்க செய்வாங்களா அப்படின்றதுல ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய இருக்குது ஏன்னா இப்போ அங்கே சொசைட்டி ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு மெய்த்தீஸுக்கும் குக்கீஸுக்கும் சண்டை நடந்துட்டுருக்கு மெய்த்தியூஸ் பொறுத்தளவில் பிஜேபியோட ஓட் பேஸ் அவங்க தான் ஸோ இப்போ பாஜக அரசாங்கம் மெய்த்தீஸை வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கேள்வி கொடுத்தா ஏன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் இவங்களோட ஓட்பேஸ் வந்து அடிவாங்க இப்போ அந்த பெண்கள் அந்த சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்துலேயே பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தா அந்த பெண் வந்து குக்கி அவங்க வந்து சம்மந்தப்பட்ட ஆட்கள் மெய்தீஸ் ஸோ இப்போ எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இதுக்கு மேலே வந்து பாஜக நடவடிக்கை எடுக்கும் இது இங்கே வந்து ஒரு சுமூகமான தீர்வு கொண்டு வரணுன்ற அந்த விஷயங்கள் வந்து எனக்கு கண்ணு கெட்டன தெரியல ஏன்னா இவர்களோட நடவடிக்கை அது மாதிரி இல்லை அப்போ இங்கே குறைந்தபட்சம் எதிர்கட்சிகள் தான் இனிமேல்ட்டு கொஞ்சம் சரியாக செயல்பட வேணும் காரணம் எதிர்கட்சிகள் செயல்படணும் கோர்ட்டு நீதிமன்றங்கள் இந்த மாதிரி இந்த தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் செய்யணுன்னு இருப்பாங்கள்ல அந்த என்ஜிஓஸ் அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்லுவோம் இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து என்ன சொல்லணும் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் மணிப்பூர் வந்து விளையாட்டுக்கு பேர் போன ஒரு ஊர் இப்போ மணிப்பூரில் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த அசாதார சூழ்நிலையினால் நீங்கள் வந்து அங்கே பயிற்சி எடுத்துக்க முடியாது நீங்கள் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தமிழகம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து பயிற்சியும் தரோம் தங்கிறதுக்கு இடம் தரோம் உங்களுக்கு உண்டான அந்த விஷயங்கள் என்னென்ன பண்ணித்தரணுமோ அதெல்லாம் பண்ணித்தரணும் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அதோடு நிறுத்தாம திமுக தலைவர் என்ன பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள்லாம் இன்றைக்கி கடிதம் எழுதியிருக்கார் பைரன்சிங்கு பத்து கோடி ரூபாய்க்கு பொருளுக்கு உண்டான நிவாரணம் எங்கக்கிட்ட இருக்குது பிரெட்டு பேக்கெட்லேருந்து ஆரம்பித்து பால் பவுடர்லேருந்து துணிமணி தார்பாய்கள் அதுக்கப்புறம் போர்வைகள் அப்புறம் பெண்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் இது மாதிரி இதெல்லாம் இருக்குது நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நாங்கள் இதெல்லாம் வந்து மனிதாபிமான அடிப்படையில் உங்கள் கிட்ட கொடுக்குறோம் நீங்கள் அதை எந்தெந்த இடத்துல மக்கள் இருக்கிறாங்களோ பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு கொடுங்க அதை வந்து இது தேவைன்னா வந்து ஏர் லிஃப்ட் கூட பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் உடனடியாக எங்களுக்கு திருப்பி பதில் கடிதம் எழுதுங்க எங்கள் அதிகாரிகள் உங்கள் அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு இது எப்படி வந்து கொடுக்குறது அப்படின்றத பற்றி பேசுன்ற மாதிரி எழுதி இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ சமீபத்தில் கூட ஒரு இருபத்தி ஆறு எம்பிகள்லாம் போனாங்க இருபத்தோரு கட்சிகளை சார்ந்த அவங்க என்னென்னா எனக்கு வருத்தம் வந்து வெறுங்கையோட போனாங்க அங்கே இப்போ நம்ம குறைஞ்சது ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் அட்மிட் ஆகியிருந்தாலும் கூட ஒரு நாலு ஆப்பில் ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டிலாம் வாங்கிட்டு போவோம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி போகும்போது ஒரு ஒரு சிந்தனை இருக்கணும் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த மக்களை வந்து கூக்கியாகவும் மைத்திரியாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து சரியாக செய்ய முடியாது இதை மறந்துட்டு மக்களை நீங்கள் மக்களாக பார்த்தீங்கன்னா அது பாஜகவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு காலம் வரும் நீங்கள் இப்போ முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா இமீடியட்டாக அந்த முதலமைச்சரை நீங்கள் மாற்றிட்டு வேற ஒரு முதலமைச்சர் போட்டிங்கனாவே ஒரு பாதி பிரச்சனை குறைஞ்சிரும் மக்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் இதை பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் இந்த இந்த முடிவுக்கு வந்து நம்ம வந்து முடிவுகள் எட்டப்பட முடியும் இது வந்து நீங்கள் வந்து ஆயுதம் ஏந்தியோ இல்லை மக்களை ஒடிக்கோ நீங்கள் எவ்வளோ நாள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுவீங்க எவ்வளோ நாள் ராணுவத்தை வச்சுப்பீங்க ஒரு இராணுவ பட்டாலியன் போய் அங்கே இருக்குன்னா எவ்வளோ அரசாங்கத்துக்கு செலவு தெரியுங்களா தண்ட செலவு அப்போது நீங்கள் வந்து காவல்துறையும் வச்சிருக்கீங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் வச்சுருக்கீங்க இன்டர்னல் இன்டெலிஜென்ஸும் இருக்குது எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டியும் நீங்கள் பாது இது பண்ணுறீங்க இவ்வளோ விஷயத்தை கொண்டு போய் மணிப்பூர்ன்ற ஒரு அது ஒரு சின்ன மாநிலம் தமிழகத்தோடு நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆறின் ஒரு மடங்கு அந்த ஒரு மாநிலத்துக்காக எவ்வளவு விஷயங்களை நீங்கள் இரையாக்குறீங்க பணம் வேஸ்ட்டு உயிர் வேஸ்ட்டு அங்கே வந்து ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த இடம் அங்கே அந்த பள்ளிக்கூடம் அங்கே திறக்கப்பட்டு மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்வதுக்கே எத்தனை மாதம் ஆகும்னு தெரியாது அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி வியாபாரம் திருப்பி உடனே ஆரம்பிக்கும் அங்கே யார் வந்து உள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதை பற்றி எல்லளவும் கவலை இல்லாமல் இன்னமும் வந்து இது மைத்தி பிரச்சனை இது கூக்கி பிரச்சனை இது கஞ்சா வியாபாரிகள் பிரச்சனை இது ஆயுத கடங்கு வந்து இவங்க மாத்துறாங்க இவங்க வந்து கையில் வந்து துப்பாக்கி ஏந்திய நக்சல்ட்டு பங்கர் வச்சுருக்கு இதெல்லாம் வந்து புதுசு கிடையாது இதெல்லாம் இருக்குன்னா இதை செய்தி செய்யறதுக்கு தான் நீங்கள் வந்து மக்களாட்ச பேரவையில் பிரதமராகவோ உள்ளாட்சித்துறை அமைச்சராகவோ இல்லை வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் பிரைம் மினிஸ்டராகவும் பிரெசிடென்டெல்லாம் வச்சிருக்கிறீங்க கவர்னர்லாம் இதுக்கு தான் இருக்குது இதை செய்யறதை விட்டுட்டு திருப்பி திருப்பி விளக்கம் கொடுத்துக்கிட்டு மடை வேலையை விட்டுவிட்டு அவர்களை முதல்ல மத மக்களாக பார்க்கணும் மக்கள்ல எந்த இனம் மக்கள் தப்பு பண்ணாலும் சட்டத்தின் முன்னாடி அதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும் பண்ணலையா ஒதுங்கிடணும் வேற யாருன்னா ஒருத்தர் வருவாங்க அதை சரி செய்வாங்க உங்களால் முடியலையா உங்களால் கையால் ஆகலையா கையால் யாரால் ஆக முடியுமோ அவங்கள போடலாம் பைரன்சிங்கை விட்டால் ஒரு ஒரு எம்எல்ஏவே கிடையாது அந்த கட்சியில் பாஜகவில் ஏன் இல்லை ஆனால் இப்போ நிறைய விமர்சனங்கள் நிறைய பேர் வந்து மேலே வைக்கிறாங்க பட் எண்ட் ஆஃப் த டே சொல்யூஷன் என்னன்றதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ சொல்யூஷன் நம்ம பார்க்கும்போது ஒரு சைடில் எக்ஸ்ட்ரீமாக சொல்கிற விஷயம் என்னன்னா அங்கே ஆர்மி இறக்குங்க அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் ஆர்மி ஆல்ரெடி இறக்கப்பட்டு இருக்கு நாங்கள் என்ன சொல்கிறேன் ஆஃப் ப பவர்ஸ்லாம் கொடுங்க ஸ்பெஷல் பவர்ஸ் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க இன்னொரு சைடில் என்ன சொல்லுறாங்கன்னா ஸ்டேட்டே ரெண்டாக உடச்சிருங்க குக்கீஸுக்கு ஒரு பகுதியாக கொடுங்க மைத்திஸ்க்கு ஒரு பகுதியாக கொடுங்கன்றாங்க ஸோ இப்போ ஏன்னா இப்போ வந்து ஹைலி போலரைஸ்டாக இருக்காங்க நான் சொல் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்கிற விஷயத்தை கேட்கும்போது குஜராத்தை விட ரொம்ப போலரைஸ்டாக இருக்காங்க குஜராத்தில் கூட இந்த அளவுக்கு ரெண்டா ரெண்டு ரெண்டாக உடையில அவங்க இங்கே அளவுக்கு பிரிஞ்சிருக்காங்க ஸோ அப்போ என்ன ஃபைனல் சொல்யூஷன்னா இல்லை கரெக்ட்டுங்க தன் கண்ணெதிரில் வந்து தன் குடும்பம் சதைக்கப்பட்டதை ஒரு இளைஞன் பார்த்தானா அவன் எப்படிங்க ஏற்றுக்குவான் அவங்க எதிரிலேயே வந்து அவங்க சித்தப்பணியும் பெரிய பணியும் தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க அடி அடின்னு அடிச்சிருக்காங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே தலையில் காயத்தை ஏற்படுத்தி ஆஸ்பத்திரியில் போய் உயிருக்கு போயிட்டு இன்றைக்கி அவர் நடைப்பினமாக இருக்கிறாரு ஒரு பாஜக எம்எல்ஏக்கு இந்த நிலை அப்படி இருக்கும்போது உடனே அமைதி வரணும்னு நினைக்கிறது சாத்தியம் இல்லை சரி அதற்காக வந்து மாநிலத்தை பிரிச்சு அதுவும் கிடையாது இந்த வருத்தமும் இந்த வேதனை இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி யாருக்கு இருக்கணும் யார் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படணும் முதல்ல பிரதமர் தூங்கும் தூங்கக்கூடாது என்னை கேட்டால் ஐயோ என்னோட என்னோட ஆட்சி காலத்தில் நான் பிரதமராக இருக்கிற காட்சி காலத்தில் மணிப்பூரில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது நீங்கள் சரிங்க கூக்கிய தவறு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ ஒரு வாதத்துக்கு மைத்திரியினத்த சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை அவங்களும் அடி காயம் பட்டிருக்காங்க அவங்களுதுன்னே உயிர் சேதங்கள் இருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கே நீங்கள் அமைதியான சூழல் கொடுக்கலையே கூக்கி உங்களுக்கு ஓட்டு போடலை அவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தை வந்து வழிபடுறாங்க அந்த மாதிரி இருக்காங்க வெள்ளக்காரங்க பீரியடில் வந்தவங்க வந்தேரிகள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க இல்லை போதைப் பொருள்லாம் வியாபாரம் என்ன வேணால் சொல்லிக்கோங்க அறுபது சதவீத மக்கள் மைத்திரை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அந்த மக்களுக்கும் இன்றைக்கி அந்த பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் போக முடியல அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் வந்து ஒரு 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 எதுக்குமே வந்து போக முடியாது ஒரு 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 டூரிஸ்ட்டு ஸ்பாட்டாக இருந்த ஒரு ஊர் வந்து இன்றைக்கி வெளியாட்கள் போகவே முடியாது நீங்கள் நினைத்த பொருள்லாம் வாங்கி சாப்பிட முடியாது நினச்ச விஷயத்தை சமைக்க முடியாது நினச்ச மாதிரி இருக்க முடியாது ஒரு அசாதாரண வாழ்க்கை யாருக்கு எப்போ உயிருக்கு என்ன பிரச்சனை ஆகும்னு தெரியாது இவங்களும் சொல்கிறாங்க எங்களுக்கு அச்சம் இருக்குன்றாங்க யார் மைத்திரியான மக்களும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கூக்கிக்கும் எதுவும் பண்ணலை மைத்திரிக்கும் பட்டநாமம் கேட்டால் வந்து இது கூக்கி இது மைத்திரி இதை தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க மக்களை மக்களாக பார்க்கணுங்க என்றைக்கு வந்து நீங்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்களோ அன்றைக்கி ஆரம்பிக்குது இந்த இந்த பிரச்சனை சிட்டிசன் ஆஃப் இந்தியா முடிஞ்சு போச்சு அதிகபட்சம் மணிப்பூர் இல்லை தமிழகம் மகாராஷ்டிரா அவ்வளோதான் பார்க்க முடியும் ஒன்று மொழி ரீதியாக பார்க்கணும் இல்லை நாடு ரீதியாக பார்க்கணும் அது என்ன சாதி ரீதியாக பார்க்குறது இது இப்போ இ இப்படி சாதி ரீதியாக பார்த்தா பாஜகவால் இல்லை எந்த அரசாங்கத்தாலையும் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்போ இதற்கு ஒரே தீர்வு இராணுவத்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டு அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து அவர்களால் தான் பாதி பிரச்சனை ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வழிமறித்து தாக்குதல் பண்ணுறாங்கன்னா பொதுமக்களுக்கு அவ்வளோ தைரியம் வராதுங்க அப்போ அதற்கு பின்னாடி பொலிட்டிக்கல் பிளாய் இருக்குது அந்த பொலிட்டிக்கல் ப்ளாயார் அரசியல் விளையாட்டை அங்கே கட்டவிழ்த்து விட்டது யார் எதனால் இந்த மக்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு யாருனாலும் தைரியம் வந்தது குற்ற பின்னணி யார் யார் இந்த பிரச்சனையை பெருசாக்கி விட்டுது அதை நீங்கள் விசாரித்து அந்த நபரை முதல்ல நீங்கள் பதவியிலேருந்து இறக்குறதோ இல்லை தண்டனைக்கு உட்படுத்துனீங்கனாவே இந்த பிரச்சனை பாதி அணிஞ்சு சரியாயிரும் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இஷ்யூவை நம்ம டச் பண்ணுவோம் இப்போ யூசிசி பற்றினா நிறையா விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரப்போதுன்னா குறிப்பாக நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ இ இஃப் இன் கேஸ் யூசிசி வருதுனா அங்கே இன்னும் கொஞ்சம் கூட ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது எப்படி பார்க்குறீங்க யூசிசி வந்து அங்கே ஒன்றும் இல்லைங்க எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் வரும் காரணம் என்ன இப்போ நீங்கள் கூக்கு இனத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் செட்டில் ஆகலை அப்படின்னா அங்கே வந்து ஒரு சில இந்த மலைக்கு மேலே இருக்கவங்க கூக்கு இனத்தினர் இடத்துக்கு கீழே அதாவது இந்த வேலையில் இருக்கவங்க மேத்திரிணர் இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாடோடி மாதிரி ஒரு மலையிலேருந்து ஒரு மலை மாறி மாறி போகக்கூடியவர்கள் மைத்திரிஸ் அப்படி கிடையாது ஒரு நிலம் நிலம் சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் அதை வைத்து பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொஞ்சம் ஒரு வ வருமானம் அதிகமான விஷயம் அது எல்லாமே மைத்திரிக்கு இருக்குது கூக்கிக்கு அப்படி கிடையாது இதில் பெரிய சிக்கல் என்னென்னா கூக்கி வந்து அந்த இனத்தில் அந்த ஆண் ஆண்வாரிசுகள் முதல் ஆண் தான் பார்த்திங்கன்னா அந்த நிலம் கையகப்படுத்துறது அதெல்லாம் வரும் மிச்ச இடம்லாம் வந்து மிச்ச வாரிசுகளுக்கு கிடையாது அவங்க வேறு இடம் நோக்கி போகணும் இந்த மாதிரி அந்த ஊருக்கு உண்டான அந்த மக்களுக்கு உண்டான சிக்கல்கள் இருக்குது அதோடு வந்து அங்கே வனப்பகுதி ஜாஸ்தி வனப்பகுதி போது நீங்கள் வனத்தில் போய்ட்டு ஒரு இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோன்ற அவ்வளோ சாத்தியமான விஷயம் இல்லை இந்த மாதிரி இவ் ஆல்ரெடி இவ்வளோ சிக்கல் இருக்குது இப்போ இந்த சிக்கல்லாம் இருக்கும்போது நீங்கள் புதுசாக வந்து ஒரு யூனிஃபார்ம் சிவில் சு கோடு நீங்கள் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து முடிவு வராது ஒரு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் கொரோனா காலத்தில் நிறைய பேர் இஎஸ்ஐ கட்டலை கம்பெனிகள் மூடப்பட்டது சம்பளம் கொடுக்கல இஎஸ்ஐ கட்டலை இஎஸ்ஐ கட்டாதனால நீங்கள் பணத்தை கட்டுங்கன்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து கம்பெனியே நடக்கலையே சம்பளமே கொடுக்கலையே நானே மூடி வச்சு நட்டத்தில் இருந்தால் நான் எப்படி கட்ட முடியும்ன்றான் இது வந்து ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய சட்டம் நல்லா போயிருந்த சட்டமே நீங்கள் மூடினப்போ வருது அப்போ இந்த மாதிரி ஒரு புதுசு புதுசாக ஒரு சட்டத்தையும் ஒரு திட்டத்தையும் நீங்கள் கொண்டு வருமோ அதனுடைய வினை வந்து வேறு மாதிரிலாம் வரும் இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு வரும்போது நாளைக்கு விவாகரத்து எந்த முறையில் வாங்குறது யார் யாரை கல்யாணம் பண்ணுறது இப்போ இங்கே ஒரு ஒரு ஸ்பெஷல் ரிலீஃப் மேரேஜ் ஆக்ட் இருக்குது தமிழகத்தில் அந்த ஆக்ட் பிரகாரம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சாதி சான்றிதழ் தர வேண்டாம் ஒரு இரண்டு நபர்கள் பதினெட்டு வயதுக்கு மேலே இருந்தால் போதும் நீங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் திருமணத்தை பண்ணிவிட்டு முடிச்சிக்கலாம் ஆனால் இப்போவே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணியிருந்தாருன்னா வந்து இல்லை சாதி சான்றிதழ் நீங்கள் கொடுக்கணும்னா கோர்ட்டுக்கு வந்து கோர்ட் மூலமாக போட்டு அதை வந்து நிவாரணம் வாங்குகிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒழுங்காக போயிட்டுருக்கிற இடத்துல ஆயிரத்தெட்டு சிக்கல் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் ஒரு சிவில் கோடு கொண்டு வரீங்க அமைதியை நிலைநாட்டுறதுக்கே நமக்கு வந்து முடியல இப்போ இதில் சிவில் கோடு தான் ரொம்ப முக்கியமாக சிவில் கோடு வந்து எத்தனி பேர் வந்து அது நீங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய உங்கள் பார்வையில் சிவில் கோடு பண்ணால் நீங்கள் எத்தனி பேரை வந்து உங்களோடய திட்டத்துக்கீழே கொண்டு வர முடியும் பத்து சதவீதம் இஸ்லாமியர்களை குறிவைத்து கிறிஸ்துவர்களை குறிவைத்து கொண்டு வரீங்க அவங்களோட மொத்த ஜனத்தொகையாக ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு விழுக்காடு தான் இருக்கும் ஒரு பதினெட்டு ப பர்சன்ட் மக்களை வந்து நீங்கள் அவங்கள போட்டு அழுத்துறதுனாலேயோ இல்லை அவங்கள உங்களோட இரும்புக்காரங்களால் நீங்கள் வந்து கொண்டு வரணும் ஒரு சட்டத்தின் கீழே அவங்கள வந்து பணியை வைக்கணும்னு நினைக்கிறதுனால நீங்கள் கொடுக்க போகிற விலை எவ்வளோ இதுதான் இந்தியாவோடய பிரதான பிரச்சனையா வேறு பிரச்சனையே இல்லையா எல்லாருக்கும் ஒரே சட்டம் இருக்குன்றது கரெக்டுங்க அந்த சட்டம் இருக்குது இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டு இல்லை அவங்களோட மத சம்பந்தமான விஷயம் இல்லை அவங்களோட திருமணமான சம்பந்த விஷயத்தில் தான் டிவியேட் பண்ணுறாங்க ஒரு கொலை கிறித்துவம் பண்ணாலும் கொலை தான் இஸ்லாமியர் பண்ணாலும் கொலை தான் இந்து பண்ணாலும் கொலை தான் கொலைக்கு என்ன தண்டனையோ அதுதான் இருக்குது சட்டம் ஒரு திருட்டு திருட்டுக்கு என்ன சட்டமோ அதுதான் இருக்குது ஒரு தொழில் மோசடி இல்லை வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு இல்லை பணம் வாங்கிட்டு வெளியூர் போயிடுறாருனா அப்போல்லாம் உங்களுக்கு மதம் வராது சாதி வராது ஆனால் அதெல்லாம் விட்டுடுறீங்க இங்கேருந்து ஒரு ஆறாயிரம் கோடி எடுத்துகிட்டு போகலாம் நீரவ் மோடி போகலாம் அதுக்கப்புறமா வந்து மெஹில் சோக்ஸ்கி போகலாம் விஜய் மல்லையா பணத்தை கட்டாமல் போகலாம் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல ஆனால் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அந்த பதினாலு பதினெட்டு பர்சன்ட்டை வந்து அதை சொல்லிவிட்டு மிச்ச மற்ற மக்கள்கிட்ட சுலபமான ஒரு அரசியல் பண்ணி வாக்கு சம்பாதித்துட்டு இந்த எதிர் அரசியலை பண்ணணுன்ற அந்த குறுகிய பார்வை இருக்கு பாத்தீங்களா அதுதான் இங்க பிரச்சனை ரொம்ப நன்றி சார் அருமையான ஒரு பேட்டி எடுத்து ரொம்ப நன்றி நன்றி